ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர்? என் பேர் தர்ஷினி. தர்ஷினி, நீங்க எந்த ஊர் நீங்க? நீங்க என்னை பாக்குறீங்க, இவன் சரியில்லை ஆளு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மேக்சிமம் ஒரு கேபை வச்சு எவ்வளவு தூரத்துக்கு சம்பாதிக்கலாம்? 2 கிராம் கோல்டு இருக்குது. 2 கிராம் கோல்டு. ஓகே, இது வந்து வனராஜால கோல்டு. கோல்டு ஜரிலேயே இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லா கோல்டு ஜரிலேயே பண்ணிருக்கோம். பாருங்க, நீங்க வந்தீங்க அப்படின்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க மாசத்துக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு தரமான கண்டென்ட்டோட வந்திருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஊர்லேருந்து இங்கே வர்றீங்க, எதர் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், இல்லை மலேசியாவாக இருக்கலாம், எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் டிபெண்டன்ட் விசாலேயோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விசாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க பேரு? என் பேர் தர்ஷினி. தர்ஷினி, நீங்க எந்த ஊர் நீங்க? ஸ்ரீலங்கா. இங்க எப்போ வந்தீங்க? 2002ல. என்னோட ப்ரொஃபஷன் கேப் ஓட்டுறது. 7 சீட்டர் கார் வச்சிருக்கோம். சரி. சோ அது வந்து நான் இப்போ 1.5 இயர்ஸா கேப் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இந்தியாவில் இருந்தோ இல்லை நம்ம ஸ்ரீலங்காவில் இருந்தோ ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே அந்த ஊர் லைசன்ஸை வச்சு அவங்களால கேப் ஓட்ட முடியுமா? இல்லைண்ணா, அந்த மாதிரி அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து ப்ராப்பராக ஆக்சுவலாக இந்த காருக்கே வந்து நீங்கள் புது கார் எடுத்து ஓட்ட முடியாது. ஓ, புது கார் வாங்கியும் கேப் ஓட்ட முடியாது நம்ம? 18 மந்த்ஸ் ஆகுது அந்த காருக்கு வயசாக இருக்கணும் உங்க. அது அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த காரை எடுத்து ஓட்டணும். காரை வந்து கேபுக்கு இது கேபை கன்வெர்ட் புதுசாக கேப் வாங்கி யாரும் ஓட்ட முடியாது. பிராண்ட் நியூ கார் ஓட்டவே முடியாது, ஓட்டக்கூடாது. கூடாது. ஓகே. இப்போ இந்த கேபுக்கு லைசன்ஸ்லாம் தர்றாங்கல்ல, அதுக்கெல்லாம் என்ன செலவாகுது உங்களுக்கு? இப்போ லைசன்ஸ் வந்து நீங்கள் 1 டைம் பண்ணணும். அதுக்கு 3 இயர்ஸ் உங்களுக்கு இது கொடுப்பாங்க. 3 இயர்ஸுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இயர்லி 3 இயர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரெனியூ பண்ணணும். ஆனால் கேப் ஸ்டிக்கர் வந்து இது இருக்குல்ல, சரி, இது வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம நம்ம ஊர்லலாம் வந்து இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, எஃப்சிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி காரை வந்து இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணுறாங்க. இயர்லி ஒன்ஸ் செக் பண்ண, பொல்யூஷன் செக்அப் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரம் ஸ்க்ராட்ச். காரில் ஒரு சின்ன லைட் எரிஞ்சால் கூட இது கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர வரைக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி நம்ம இந்த கேப் இதுக்கு ஸ்டிக்கர் வாங்கிக்கணும். நம்ம கண்டிப்பாக அதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுது சார்? 150 pounds every year கண்டிப்பாக இது ஆகும். அப்படி ஏதாவது ரிப்பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தனியாக வந்து மெக்கானிக்கு கொடுத்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ தோராயமாக இப்போ ஒருத்தவங்க ஃபுல் டைம் ஜாப்பு இந்த கேபை வச்சு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ எடுக்கலாம் மேக்ஸிமம்? அதாவது ஒரு லண்டனில் இருக்கிறாங்க இல்லை ஒரு நார்மலான ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு கேபை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிக்கலாம்? டு பி ஹானஸ்ட், நீங்கள் வந்து நீங்கள் மற்ற நாள் ஓட்டுறீங்களோ இல்லையோ, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாலு நாள் தான் வந்து இந்த ஊரில் ஹை பிச் பீக் அவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க கேப் டிரைவர்ஸ்க்கு. அப்படி நீங்கள் நல்லா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சதுன்னா ஒரு வீக்லி வந்து 1500 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். ஒரு வீக்குக்கு? ஒரு வீக் நாலே நாலு வேலை பார்த்தா நாலு நாள்ல எத்தனை அவர்ஸ் சும்மா ரஃப்லி? அது டிபெண்ட்ஸ் கிடையாது. நைட்டு தான் ஆக்சுவலாக லேட் நைட், ஏன்னா பப்லேருந்து வரவங்க, அப்புறம் ஏர்போர்ட் ஜேர்னிஸ் அந்த ட்ரிப்ஸ் போயிட்டு வரவங்க, அவங்க எல்லாம் வந்து அந்த வீக் அந்த டைம்ல தானே போறது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த நாலு நாள். ஃப்ரைடே சண்டே சண்டே. சரி, நீங்க இப்ப கேப் ஓட்டுறீங்கல்ல, எப்படி சேஃபா ஃபீல் பண்றீங்களா நீங்க? இல்ல எப்படி இருக்கு இந்த ஊர்ல நீங்க இப்ப சப்போஸ் கேப் நீங்க ஓட்டுறீங்க அப்படினா சேஃபா தான் இருக்குமா? டெஃபினட்டாக, ஏன்னா நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு ஒரு கேப் இது ஆளை வந்து பிடிக்கலனா வி ஹாவ் ரைட் டு சே நோ டு த பர்சன் தட் யூ டோன்ட் வாண்ட் டு டேக் தட் பேசஞ்சர். அதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வர்றேன், நான் வந்து உங்கள் கேப் நான் புக் பண்ணுறேன். ஆமாம். நீங்கள் என்னை பார்க்குறீங்க, இவன் சரியில்லை ஆளு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடலாம். எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நம்ம வந்து ஃபோர்ஸ் யாரும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஐ ஹாவ் எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. உங்களை வேண்டாம், எனக்கு இந்த கஸ்டமர் வேண்டாம். இல்லைன்னா நீங்கள் வண்டியில் ஏறிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அந்த செகண்ட் என்னால் ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை விட்டு இறங்க சொல்கிறதுக்கும் எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஒரு காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, மத்தியானம் உங்களுக்கு வந்து வேலை வந்து இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்குது, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் சொல்லிட்டு இன்றைக்கி வர முடியாதுன்றதை சொல்லிடலாமா? சொல்லிடணும். சொல்லிவிட்டு அந்த பசங்களை வந்து இப்போ வேற ஆளாக வச்சு பிக்கப் பண்ணிக்குவாங்க. கண்டிப்பாக. அதாவது எப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும்போதே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்பு. அஸ் சூன் அஸ் பாசிபிள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களுக்கு பிஸியாக இருக்க போகிறேன்,
இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக அவங்க இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எங்கேயாவது ஸ்டக், எல்லாருக்குமே எல்லா டைமும் கம்ஃபர்டபுளாக வராது. எனக்கு நிறைய வாட்டி டயர் பஞ்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லாம் வரும்போது நாங்கள் சொல்லிவிடுவோம் ஏஜென்சி கிட்ட போய், சொன்ன உடனே அவங்க உடனே வேற ஒரு ஆளை வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அவர்லி ஜாபா இல்லை மந்த்லியா இல்லை எப்படி, என்ன மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க பொதுவாக? எனக்கு வந்து இட் டிபெண்ட்ஸ், நான் வீக்லி தான் எடுக்கிறேன். சரி, வீக்லி தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஸோ நான் வீக்லி எடுக்கிறேன். நீங்கள் வந்து இது எப்படின்னா, நீங்கள் இங்கே வீட்டிலேருந்து போகிறதுக்கு கணக்கு வைக்க மாட்டாங்க. சரி, நீங்கள் அந்த பசங்களை பிக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகிற இதுதான் கணக்கு பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் அந்த அவர் தான். யா, நீங்கள் இங்கேருந்து ரெண்டு அவர் முன்னாடி போயிட்டு ஸ்கூல் பசங்க வாசலில் இருந்து அது அது ஒர்க் கிடையாது. ஸோ எப்போ உங்களை நீங்கள் இப்போ பசங்களை பிக்கப் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கடைசி பையனோட வீட்டில் இறக்கி விடுற டைம், வீட்லேயோ ஸ்கூல்லையோ இறக்குற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அது கணக்கு. இப்போ வந்து நம்ம ஊர்லேருந்து வர்றாங்கல்ல, இப்போ வந்து அவங்க கேப் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேமிலியை இந்த கேப் ஓட்டுறத வச்சு நம்ம சர்வே பண்ண முடியுமா? வந்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல தான் வரும். சரி, இது வந்து பே ஸ்லிப் அந்த மாதிரிலாம் வராது. சரி, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் மெயின் திங் வந்து ஃப்ளெக்சிபிள். ஓகே, அண்ட் இது வந்து லேடிஸும் ஓட்டலாம். ஐ வுட் சே லேடிஸ் ஓட்டலாம் பிகாஸ் நான் பண்ணுறது ஸ்கூல் ரன் பண்ணுறேன். ஸ்கூல் ரன் பண்ணுறீங்க? நான் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து நம்ம இது பண்ணணுமா இல்லை ப்ரைவேட்டாவா ஸ்கூல்லண்ணா? நான் வந்து ஒரு ஏஜென்சி மூலமாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் கிட்ட கேட்கலாம், நான் இப்படி கேப் வச்சுருக்கேன், கேப் லைசன்ஸ் வச்சுருக்கேன், ஐ வாண்ட் டு ஸ்கூல் ரன் அப்படின்னு நீங்கள் ஏஜென்ஸ் கவர்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவில் ஏதாவது ஜாப்ஸ் அவைலபிள் இருந்தால் அவங்க டைரெக்டாகவும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஏஜென்சி மூலமாக இருந்தால் உங்களுக்கு ஜாபும் கிடைக்கும். ஸோ அது வந்து காலையில் ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க, சாயங்காலம் ஒரு டைமிங் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் விடுற மாதிரி தானா? காலையில் பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் விடணும், திரும்ப வரும்போது பசங்களை ஸ்கூல்லேருந்து வீட்டில் கொண்டு விடணும், அவ்வளோதான். நடுவில் இருக்க கேப் வந்து எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகே, இப்போ அதாவது வாரத்துக்கு 1500 pounds வரைக்கும் சம்பாதிக்கலாம்னு சொல்கிறீங்க, அப்போ மாதத்துக்கு 600,000 ரூபா 600,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இவங்க தான் சொல்லியிருக்காங்க மாதத்துக்கு 600,000 ரூபா ஒரு 5 paisa கம்மியானாலும் இவங்கள பார்த்துக்கோங்க, இவங்க வந்து பிடிங்க. நான் சொன்னது என்னது, நீங்கள் ஓடுறதை பொறுத்து ஓடுறதை பொறுத்து இருக்கின்றீங்க. நீங்கள் காருக்கு வாங்கிட்டு. ஸோ நீங்கள் எவ்வளோ கவலை உழைக்கிறீங்களோ அவ்வளோ கவலை உங்களுக்கு காசு கிடைக்கும். ஸோ இது வந்து டேக்ஸ் எல்லாம் அதுக்கு எப்படி பிடிப்பாங்க? டேக்ஸ் வந்து நீங்கள் இது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னால இயர்லி தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். நம்ம தான் அதுக்கு கணக்கு காட்டணும். அக்கௌண்டன்ட் கிட்ட போயிட்டு யூடிஆர் நம்பர் கொடுப்பாங்க. சரி, எல்லா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் அந்த அந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட இது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க எவ்வளோ இது பண்ணீங்கன்னு சொல்லி எப்படியும் 3,000 pounds டிபிஎஸ் வந்து நார்மல் டிபிஎஸ்ல ஹெனான்ஸ்டு டிபிஎஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ டிபிஎஸ்ன்றது உங்களை பற்றி, உங்களை பற்றி கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது கிட்ஸ் சம்மந்தப்பட்டதோ இல்லை உங்களை பற்றி பேட் ரெக்கார்ட்ஸ் இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுறது. செக் பண்ணி கவர்மெண்ட் அந்த டேட்டா பேஸில் இருக்கா, ஸோ அதை வந்து நம்ம அங்கே கொடுக்கணும். நம்ம டெஃபினெட். ஸோ அதை கொடுத்தா தான் உங்களுக்கு இந்த ஸ்கூல் இது வந்து. ஆமாம், அதில் வந்து கிட்ஸ் சம்மந்தப்பட்ட எதுவும் மெயினாக அந்த இது தான் பார்ப்பாங்க. அது இல்லைன்னா உங்களுக்கு ஜாப் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ இதை எப்படி இப்போ பேமெண்ட்லாம் எப்படி உங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்தே வந்துடுதா இல்லை வந்து உங்களுக்கு ஏஜென்சி மூலயமா? எனக்கு ஏஜென்சி மூலயமா தான் நான் வரும். அப்படி இல்லை நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பேமெண்ட் பண்ணும். ஓகே, அவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வீக்லியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா வீக்லி பேமெண்ட்டும் இருக்குது. சரி, இல்லை மந்த்லி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க மந்த்லியும் போடுவாங்க. இப்போ ஸ்கூல் டைம்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வேற என்ன மாதிரி வேலைகள்லாம் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும்? உங்களுக்கு லைசன்ஸ் இல்லை, அப்புறம் உங்கள்கிட்ட கார் இல்லைன்னா ப்ராப்ளம் கிடையாது.
எஸ்கார்ட்டு இல்லைன்னா பிஏன்னு சொல்லுவாங்க. இப்போ டிரைவர் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்களா இருப்பாங்க. நான் பண்றது டிசேபிள் கிட்ஸ்க்காக. டிசேபிள் கிட்ஸ்க்கு ஸ்பெஷலா நீங்க பண்றீங்க? ஸ்பெஷல் நீட்ஸ் கிட்ஸ்க்காக தான். அதுக்கு நீங்க தனியா ஏதாவது ட்ரெய்னிங் ஏதாவது கொடுப்பாங்களா உங்களுக்கு? ஆமா கண்டிப்பா. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க வந்து இப்போ ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த ட்ரெய்னிங் எல்லாமே ஏஜென்சியாக இருந்தாலும் சரி ஸ்கூலாக இருந்தாலும் சரி அதுக்குன்னு தனியாக ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது, அது வாங்கணும். பிஏ நீங்கள் பண்ணலாம், இதுவும் ஸ்கூல் ட்ரிப் தான். ஸ்கூல் முடியும் போது டிரைவர் கொண்டு வந்து பிஏ வீட்லேயே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. நம்மளை வந்து வீட்லேயே பிக்கப் பண்ணி வீட்லேயே கொண்டு வந்து இறக்கி விட்ருவாங்க. இது வந்து ஜெண்டர் ப்ராப்ளம் கிடையாது. கிடையாது. இப்போ வந்து சில பேருக்கு என்னால் ஒரு ஏஜ்டு பர்சனாக இருப்பாங்க, அதனால் ஏர்ன் பண்ண முடியல, அவங்களுக்கு எல்லாம் கூட இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு அவங்க எப்படி அப்ளை பண்ணணும்? ஸ்கூல்ஸில் தான் போய் நான் கேட்கணுமா இல்லை ஏஜென்சி? ஏஜென்சி இல்லைன்னா கவர்மெண்ட் குறிப்பிட்ட மைல் டிஸ்டன்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஸ்கூல் பக்கமாக இருக்கணும், உங்களால் அந்த டைமுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதை கணக்கு பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கொடுக்கும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ வந்து நம்ம ஊரில் இருந்தோ இல்லை இங்கே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராவதோ இந்த வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேப் இதை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா. நானே பண்ணிட்டேன், அவங்க எல்லாம் பண்ண முடியாது. பண்ண முடியாதான்றீங்க? டெஃபினா இது வந்து ஈஸி. அப்படின்னா நான் ஸ்கூல் ஜாப் தான் பண்றேன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு நீங்கள் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து ஸ்கூல் இருக்கிற டைம் அப்போ தான் நீங்கள் இந்த வண்டி ஓட்டணும். சரி. ஸ்கூல் இல்லாத யாருக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சிஸ்டர், இப்போ நம்ம ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு கேப் லைசன்ஸு நம்ம நார்மல் லைசன்ஸ் இது ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுமான்றது தெரில. உண்மையிலேயே அப்படி ஒரு தனித்தனி லைசன்ஸாக இருக்குதா இல்லை எப்படி அது? கண்டிப்பாக. நீங்கள் வந்து நார்மல் லைசன்ஸ் ஒன்று இருக்கு, அது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட போகலாம். சரி. பட் கேப் லைசன்ஸ்ன்றது நம்ம ஊரில் லைக் டாக்ஸிக்குன்னு மாதிரி டாக்ஸி லைசன்ஸ் மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லைசன்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஓட்டவே முடியாது. அதே மாதிரி ரெண்டு டைப் ஆஃப் லைசன்ஸ் வச்சுருக்குறாங்க, நார்மல் லைசன்ஸ் ஒன்றும் டாக்ஸி லைசன்ஸ் ஒன்றும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த டாக்ஸி லைசன்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் வந்து இந்த கேப் இது ஓட்ட முடியும். இன்சூரன்ஸ் வந்து இங்கே செம ஹையாக இருக்கும். இது வந்து இப்போ நார்மல் இதுக்கு காரில் ஓட்டுறவங்களுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குதா இல்லை ரெண்டுக்கும் ஒரே இதுதானா? இல்லைண்ணா, டெஃபினட்டாக வந்து நீங்கள் நார்மல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு இதில் நாலு பேர் வந்து ஆட் பண்ணலாம், நாலு பேர் ஆட் பண்ணலாம். பட் டாக்ஸி இன்சூரன்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அந்த டாக்ஸி ஸ்டிக்கரில் என்ன லைசன்ஸ் நம்பர் வச்சு அதுக்கு வந்து ஒரு லைசன்ஸ் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். வெரி எக்ஸ்பென்சிவ்னா? வெரி எக்ஸ்பென்சிவ். அப்ராக்ஸிமேட்டா எவ்வளவு? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு போறதுங்க லைசன்ஸ் வாங்குறாங்க அப்படினா அவங்களோட இன்சூரன்ஸ் தோராயமா எவ்வளவு இருக்கும்? 300 to 350 per month. 300 ல இருந்து 350 பவுண்ட் per month. சோ 6 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்ம இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு. டெஃபினட்லி. ஓகே. ஸோ கேப் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து சின்ன கார் இருந்தாலும் நம்மளுக்கு ஓகே தானா இல்லை இப்போ பெரிய இந்த மாதிரி இப்போ பெரிய கார் மட்டும்தான் இருக்கணுமா? அது நீங்கள் சின்ன காரும் ஓகே தான், ஆனால் பெரிய காருக்கு வந்து டிமாண்ட் அதிகம். டிமாண்ட் அதிகமாக இருக்கும். டிமாண்ட் ஆகும். நீங்கள் ஏன்னா ஏர்போர்ட் ஜாப்ஸ் அது இதுனா கேட்விக் இப்போ இங்கே க்ரோய்டன்லேருந்து கேட்விக் போகிறதுக்கு 45 பவுண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. இதே இது ஹீத்ரோனா 65 பவுண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இதே இது 9 சீட்டர் இப்போ 7 சீட்டருக்கு சொல்கிறேன், 9 சீட்டருக்குன்னா அதை விட கொஞ்சம் அதிகம். இப்போ நீங்கள் ஸ்கூல் ரன் பண்ணுறீங்கல்ல, இது இல்லாமல் நீங்கள் நார்மலாக நீங்கள் வந்து கேப் நீங்கள் இப்போ ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஏதாவது நீங்கள் கேப் கம்பெனியில் போய் நீங்கள் ஏதாவது பதியணுமா இல்லை நீங்களாவே இது பண்ணிக்கலாமா? அது நான் ஓட்டுறது ப்ரைவேட் ஹையர். சரி. அதாவது ப்ரீ புக் பண்ணுவாங்க என்னோட காரு. ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓட்டணும்னா கூட கார் ஏதாவது கார் கேப் கம்பெனியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். போல்ட், ஊபர். ஓகே. அந்த மாதிரி. ஸோ ஊபரும் நீங்கள் இதில் ஓட்டிக்கலாம். நீங்கள் ஓட்டிக்கலாம் ஊபர். இந்த இது இருக்கு மொத்தமாக எல்லா டாக்ஸிக்கும் ஒரே இது தான். ஒரே இந்த கேப். இதை தவிர வேற என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? saree sales பண்றேன். saree sales பண்றீங்க? Kaanya dresses and jewels. இவங்க கிட்ட bridal sarees-ல இருந்து காஞ்சிபுரம் பட்டுல இருந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. வந்து இப்போ வந்திருக்க சீசன் வந்து வனராஜான்னு சொல்வாங்க. இது வந்து வனராஜால காப்பர் saree. வனராஜா காப்பர் saree தான் ஃபேமஸ். அதுல வந்து வனராஜா காப்பர் saree இது. ஓகே. இது என்ன பிரைஸ் கொடுக்குறீங்க? இது வந்து 270 to 300 வரும். டிபெண்ட்ஸ் ஆன் இது ஜரியை பொறுத்து இருக்கு, வர்க்க பொறுத்து இருக்கு. இது வந்து வனராஜால கோல்டு அனிமல் பிரிண்ட் போட்டிருக்கும். ஜரி வர்க் வந்து ஃபுல்லாக எலிஃபெண்ட், பீகாக். இது வந்து ஃபுல்லாக பாடி ஒர்க் வந்து ஃபுல்லாக கோல்டுலேயே இது எம்போஸ் பண்ணியிருப்பாங்க. எம்போஸ் பண்ண டிசைன் இது. ஓகே. கோல்டுனா ப்ராப்பர் கோல்டு சொல்றீங்க? கோல்டுனா ஆமா, கோல்டு ஜரிலேயே பண்ணிருப்பாங்க. கோல்டு ஜரி, கோல்டு ஜரிலேயே இந்த பேட்டர்ன் வந்து ஃபுல்லா கோல்டு ஜரிலேயே பண்ணிருக்கோம்.
ஃபுல்லாவே அந்த சாரி பாடி எல்லாமே இது இதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் இது என்ன பிரைஸ் வரும் இது வந்து 300 வரும் 300 பவுண்ட்ஸ் 300 பவுண்ட்ஸ் நீங்க வந்து இப்ப சப்போஸ் இப்ப உங்கட்ட ஆர்டர் பண்றாங்கன்னா நீங்க வந்து டெலிவரியும் பண்ணிடுவீங்க நீங்களே அட்ரஸ்க்கு எஸ் நீங்க வந்து இந்த வேர்ல்ட் வைட் நான் டெலிவரி பண்ணுவேன் வேர்ல்ட் வைட் பண்றீங்க வேர்ல்ட் வைட் பண்ணுங்க அந்த டெலிவரி காஸ்ட் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணுங்க இல்ல வந்து எடுக்கறீங்கனா சாரியோட பிரைஸ் நான் சொன்ன அந்த பவுண்ட்ஸ் கொடுத்தா போதும் அப்படி இல்ல நான் உங்களுக்கு ஷிப்மென்ட் பண்ணனும்னா அந்த ஷிப்மெண்ட் காஸ்ட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிடுவேன் அந்த ரெஸ்ட்ரிக்டும் அந்த பாக்ஸ்லேயே போட்டு அனுப்பிடுவேன் ஸோ தட் லைக் யூ டோன்ட் ஹாவ் அ கிளாஷ் அப்போ அந்த ப்ரைஸோடு எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டா இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாக பிரைடல் வந்து காப்பரில் இது பிரைடல் கிடையாது இது நார்மல் கேஷுவல் சில்வர் ஆனால் இது வந்து பியூர் சில்வர் சரி பியூர் சில்வர் பியூர் சில்வர் ஓகே 62 to 180 இது வந்து கோர்வை கோர்வையில அந்த ஷேடட் சாரின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஆல் ஆல் ஏஜஸ்க்கு ட்ரெண்டியான சாரி இதுவும் 160-180 குள்ள வரும் கலர்ஸ் அண்ட் ஷேட்ஸ் பொறுத்திருக்கு எங்க அம்மா சொன்னாங்க ஒரு தடவை அந்த காலத்துல பியூர் ஸ்ரீலங்கன்ஸ் தமிழர்களை உடுத்துற ட்ரெடிஷ்னல் முகூர்த்த புடவை வந்து இந்த கலர் இதேதான் இப்படிதான் இருக்கும் இதுதான் இருக்கும் இது வந்து அவ்வளோ யூனிக்கானது இதுவும் ஷேடட் தான் இட்ஸ் யூனிக் 2 கிராம் கோல்ட் இருக்கு இதுல 2 கிராம் கோல்ட் ஓகே இது ஃபுல்லா இந்த ஜரி இருக்கலையா கோல்ட் வந்து தங்க உலாம் புட்ட ஜரி ஓகே சோ இது வந்து எல்லாத்துக்குமே ரீசேல் வேல்யூ இருக்கு இருக்குது இருக்கு நம்ம அந்த காலத்துல அந்த பட்டு சாரி எல்லாம் கொண்டு போய் அடை கடையில ஆமா ஆமா அந்த மாதிரி சாரீஸ் இது ஓகே 200 எல்லாமே பண்றேன் குர்த்தி எல்லாமே பண்றேன் அதே மாதிரி சீப்பான விலையிலயும் இதே மாதிரி சாரீஸும் என்கிட்ட இருக்கு சீப் சாரீஸும் இருக்கு உங்களோட சாரீஸோட ரேட்ஸ் எதுல இருந்து ஆரம்பிக்குது ஐ கேன் சே லைக் 15 பவுண்ட்ல இருந்து 15 பவுண்ட்ல இருந்து 300 பவுண்ட் வரைக்கும் என்கிட்ட சாரீஸ் வச்சிருக்கீங்க ஓகே இது வந்து இளம்பிள்ளை சாரீஸ்னு சொல்வாங்க இளம்பிள்ளை சாரீஸ் ஆமா இளம்பிள்ளையில அந்த பட்டு லுக் இருக்கும் ஆனா இது வந்து 2899 இது வந்து பார்டர்லெஸ் சாரீன்னு சொல்வாங்க இது வந்து ஹெட் பீஸ் இது வந்து பாடி ஓகே இது பார்டர்லெஸ் பார்டர்லெஸ் இது கம்ப்ளீட்லி பார்டர்லெஸ் இதுவும் வந்து 25 to 2899 வந்து இந்த பக்கம் வந்துடுவா நம்ம ஊரில் சாதாரணமாக நம்ம வந்து ஒரு தொழிலோ இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சாலோ ரொம்ப பயப்படுவோம் இன்றைக்கி நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் இந்த சிஸ்டரை பாருங்கள் என்னென்ன செய்கிறாங்க பாருங்கள் ஊர் விட்டு ஊர் வந்து அவங்க வந்து கேபு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அது போக இந்த மாதிரி வந்து ஃப்ரீ டயத்தில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஏதாவது நம்ம பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஊர் முக்கியம் கிடையாது தைரியமும் அதோட தன்னம்பிக்கையும் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட மெயின் கருத்து இவங்களை பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனேன் இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கும் அதே இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்குன்றது என்னோட நம்பிக்கை இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இன்ஸ்பயர் ஆயிருந்தீங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து உங்களை வேற ஒரு இடத்துல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ